காமெடி கிங் சந்தானம் ட்ரிபிள் ஆக்ஷனில் கலக்கும் லேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி டிக்கிலோனா இப்போ ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க. என் பேர் விஜய் ராகவன், நான் 28வது பிளாக்ல குடியிருக்கேன். எங்க ஏரியா டியூஷன் மாஸ்டர் ஐஏஎஸ் படிக்கிறான். ஜான் பால்ராஜ், ஷாம் சூர்யா இயக்கத்தில் ஹர்பஜன் சிங், அர்ஜுன், லாஸ்லியா இணைந்து நடிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் செப்டம்பர் 17 முதல் திரையரங்குகளில். அதாவது வடிவேலு நடிக்க வந்துட்டாருங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. அவரு தானே மக்கள் பார்க்க போகிறாங்க. எதுக்கு அந்த தலைப்பை பிடிச்சிட்டு தொங்குறாங்கன்னு தெரியல. தலைப்பு ரெண்டாம் பட்சம் தானே, வடிவேலு தானே முதல் பட்சமே. கண்டிப்பாக அவரே வந்துட்டார், அப்புறம் எதுக்கு இதில் தொங்குறாங்கன்னு தெரியல. பட் வந்தால் வருது வராட்டி போகுதுங்கிற மனநிலையில் தான் வடிவேலு சுராஜெல்லாம் இருந்தாங்க. சரி, திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பூமிங் ஆகுது இந்த விஷயம். என்னென்னு நாய் சேகர் தான் வேணுங்கிறதெல்லாம் மீண்டும் பிடிவாதமாக இருக்காங்களோ. அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நாய் சேகர்னு போட்டு டிசைனே பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்களாம். அப்படியா? ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் சொன்ன இந்த சம்பவத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு நீங்கள் சமீப காலமாக வடிவேலுடைய பேச்செல்லாம் கவனிச்சிங்களா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாலின் ஐயா நல்லாச்சு தர்றாரு அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ரெகுலராக நடக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு கணக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தார்ல, அதுக்கப்புறமா தான் வடிவேலு மீதான ரெட் கார்டு நீக்கம், தடை நீக்கம், மற்ற பேச்சுவார்த்தைகள்லாம் மழை வளன்னு வந்து இன்றைக்கி வந்து நாய்சேகர் படத்தில் வந்து நிற்கிது. ஸோ இப்போ இவங்க என்னன்னா, அந்த திமுக மேலிடத்தை வைத்து ஏஜிஎஸ்ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த நாய்சேகர் டைட்டிலை வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு டைட்டிலுக்காக போய் ஒரு முதலமைச்சரே வருவாராங்க. முதலமைச்சர் எதுக்கு வரணும் புரியலையா உங்களுக்கு? மொத்தம் அந்த கட்சி மேலிடத்தை சார்ந்தவர்களோட நெருக்கமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஏஜிஎஸ் கிட்டேயே இவங்க அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடக்குதான். அநேகமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல போஸ்டரே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இந்த டைட்டிலே தனக்கு சொந்தம் இல்லாதப்போ எப்படி போஸ்டர் ரெடி பண்ணி வைப்பாங்க? அப்போ இதை கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே பண்ண முடியும். இல்லை, சுராஜ் அதான் சொன்னார், இந்த வடிவேலனுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் அந்த டைட்டில் இருக்குது, அதனால் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அது கிடைச்சிரும். ரெண்டாவது, இது என்னோடய கதைக்கு வந்து இந்த டைட்டில் வந்து கம்பல்சரி தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி வடிவேல் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்க டைட்டிலெலாம் மற்ற டைரக்டர் எடுத்துக்கிட்டாங்க, அப்போல்லாம் நாங்கள் ஏன் எடுத்துக்கிட்டுன்னு கேட்கவே இல்லை. அதனால் இந்த படத்துக்கு வந்து தேவைப்படுறதுனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு அவர் சுராஜ் சொல்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே ஒரு பட விழாவில் எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஒரு மிகப்பெரிய உரையாற்றியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த விஜய் அப்படிங்கிற பேரை வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து எப்படி சூட்டினேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழைய கதையை சொல்கிறாரு. இல்லை, அதை விட சாதி சான்றிதழில் நான் வந்து தமிழன் அப்படின்னு குறிப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் கேட்டேன். ஆனால் அது எனக்கு என்னமோ அது ஒரு மிகைப்படுத்தின விஷயமா தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டிங்கிற காலமில் நான் சாதியை மறுக்கிறவன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை குறிக்காம வேணா இருக்கலாம். நீங்கள் அங்கே போய் தமிழன், கன்னடன், தெலுங்குன்னு குறிக்க முடியாது. ரைட்டா? அது வந்து ரிலவெண்ட்டாக இருக்காது. அதை விடுங்க, அது ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. இங்கே விஜய் பேருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்தி பட கதாசிரியர் சலீம் வந்து அவருடைய படங்களுடைய ஹீரோக்கள் பேரெல்லாம் விஜய்னு தான் வைப்பாரு. அமிதாப் படங்களுடைய கதாநாயகன் பேரெல்லாம் விஜய்னு இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் என்னுடைய படத்தினுடைய கதாநாயகன் பேராகவும் விஜய்னு வைப்பேன். ஸோ அதனால தான் என்னுடைய மகனுக்கே நான் விஜய்னு பேர் வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நல்லா இருக்கேன். ஒரு பேருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய காரணம் இருக்கு. காரணம் இருக்குல்ல. இப்போ என்னன்னா, இவருடைய பேச்சு ஊடகங்களில் செய்தியாக வந்ததுக்கப்புறம் ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்களே மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு மூத்த பத்திரிகையாளர், இதுதானே 98 வயசு இருக்குமா? நான் சொல்றது பாத்தீங்கன்னா, இன்றைய இதுல பாத்தீங்கன்னா திரையுலகின் மூத்த பத்திரிகையாளர். அவருக்கு வந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி சார் ஒரு விஷயம் முன்ன அந்த காலத்தில் நடந்தது, அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னன்னா, விஜயுடைய தாத்தா இருக்கார்ல, அதாவது சோபாவுடைய அப்பா, அவர் பேர் நீலகண்டன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஜயா வாகினி ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் இன்சார்ஜ், ஏறக்குறைய அவர் தான் மேனேஜரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நாகி ரெட்டி தான் கடவுள். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு கேரக்டர் அவர். நான்லாம் அவரை பார்த்துருக்கேன். அன்னைக்கு முதலாளிகளும் அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ அவருக்கு வந்து பேரன் பிறக்கிறான், அதான் விஜய். இப்போ இவர் நீலகண்டன் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய பேரனுக்கு நாகி ரெட்டி சார் தான் பேர் வைக்கணும்ட்டு குழந்தையை
தூக்கிட்டு நாகி ரெட்டியை மீட் பண்ண போயிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரா, பார்த்தவொடனே குழந்தை விஜய் குழந்தையா இருக்கும்போது அவங்க சோபா மேடம் இருக்காங்களா அவங்களுடைய சாயல் அப்படி இருக்கும். அப்ப நாகி ரெட்டி என்ன நினைச்சாரா, இது பெண் குழந்தை போல இருக்கு நான் இவரா நினைச்சுக்கிட்டு இப்ப அவருடைய நிறுவனம் வந்து விஜயா வாங்கினில்ல அதனால அந்த நினைவா வந்து குழந்தைக்கு வந்து விஜயான்னு பேர் வச்சுட்டாரா. சரி, உடனே அவங்க பதறிட்டாரா நீலகண்ட, சார் இது மாதிரி இது ஆண் குழந்தை. ஓ அப்படியா, ஓகே ஓகே, அப்ப விஜய்னு பேர் வச்சிங்கன்ட்டு பேர் வச்சிருக்காரு இவர். இந்த பத்திரிக்கையாளர் என்ன சொன்னார்னா, சார் விஜய்க்கு பேர் வைக்கப்பட்டது இப்படித்தான், ஆனா எஸ்ஏ சந்திரசேகர் வேற ஒன்னு போய் மேடையில பேசிருக்காரு அப்படின்னாரு. சரி விடுங்க, சிறந்த திரைக்கதை ஆசிரியர் தானே. சரி சரி, இந்த மின்சார கனவு கூட்டணி, இந்த மின்சார கனவுன்னா ஏதோ மின்சார கனவுங்கிற படம் முந்தானத்து வந்த மாதிரி சொல்றீங்க. அதாவது அரவிந்த் சாமி பிரபுதேவா நடிச்ச படம், ஏவிஎம் தயாரிப்பு, ராஜீவ் மேனன் டைரக்ஷன், ஏ ரமான் மியூசிக், ராஜோல் மறக்காம இருக்காரு, அதான் ஊழ் அலாலான்னு சொல்லிட்டாரு. சரி, அந்த படத்துக்கு என்ன, அவங்க ரெண்டு பேரையும் வச்சு வெங்கட் பிரபு வந்து ஒரு புதுப்படம் பண்றதுக்கான வேலையில இறங்கியிருக்காரு. மின்சார கனவு பார்ட் 2 இல்லை, அதாவது ரெண்டு ஹீரோக்களை மட்டும் வச்சு வேற ஒரு கதை. ஆனா மாநாடுன்னு ஒரு பெரிய படத்தை எடுத்துட்டாரு சிம்பு, அப்படி ஒரு சிம்பு நடிச்ச படத்திலே பெரிய பட்ஜெட் படம். அது மட்டும் இல்ல, ரஜினியின் அண்ணாத்தே கூட மோதுது, அப்படி வந்து ஒரு ஹைப்ல கொண்டு வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பழைய கூட்டணியோட போய் படம் எடுக்கிறாரு. என்னன்னு இல்ல, அது உண்மையிலேயே படமா அல்லது வழக்கம் போல ஒரு வெப்சீரிஸ் இருக்கு பாரு, இப்பதான் பாக்கெட் மணிக்கெல்லாம் படம் எடுக்கிறாங்க. எதையுமே இப்ப சொல்ல முடியாதுங்க. அதே சமயம் தயாரிப்பாளரும் கிடைக்கணும்ல. ஆமா, தமிழ் சினிமாவில இப்போதைக்கு ஆபத் பாந்தவங்களை முக்கியமானவர் வந்து ஐஸ்வரி கணேஷ். ஆமா, அதனால வேல் கம்பெனி போய் அடிக்கடி வெங்கட் பிரபு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க அந்த படத்தை தயாரிக்கிற சமயம். ஓஹோ, அதான் ஏற்கனவே சுபாஸ்கரன் மீட் பண்ணாரு, அதுக்கடுத்து இந்த பக்கம் இருக்கிற உள்ளூர் சுபாஸ்கரன் வந்து ஐசரி கணேஷ், அங்கேயும் ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்காரு போல இருக்கு. இன்னொரு சந்தோஷமான ஒரு செய்தியை ஒன்று சொல்கிறேன், அதாவது சங்கருடைய மகள் நடிக்க வந்திருக்காங்க அதிதி அப்படிங்கிறது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட ரஜினியை மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினாங்கல்ல. ஆமாம், அவங்க எந்த அளவுக்கு திரைத்துறையில் ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்கங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆமாம், ஆனால் பில்டப் பெருசாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த புலிக்குத்தி பாண்டின்ட்டு கொம்பன் முத்தையா ஒரு படம் இது ஒன்று பண்ணார், படம் பண்ணார், அது பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு வராமல் சன் டிவியில் வந்துச்சு. ஆமாம், அந்த படத்தில் லட்சுமி மேனனுக்கு ஒரு சோலோ சாங் ஒன்று இருக்கும், குத்துப்பாட்டு, அம்மையான குத்துப்பாட்டு. அதை சொல்லுங்க, முத்தையாவோட எல்லா பெரும்பாலான படங்களும் வந்து ஹீரோயினுக்கு வந்து சோலோ பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா படத்துலையும் இந்த மாதிரி பாடல்களை வைக்கிறப்ப இந்த படத்தில் வைக்காமல் விட்டுருவோங்கிற மனநிலையில் அவர் இருந்திருக்கிறாரு. சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சார் எனக்கு அதே மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வேணும், நீங்கள் வந்து இந்த படத்தில் எனக்கு வைங்க, நான் எப்படி ஆடுறேங்கிறத மக்கள் பார்க்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி தனி பாடல்கள், இப்போ ஹீரோயின் வந்து தனியாக ஆடுற குத்து பாடல்களை அடிக்கடி டிவியில் போடுவாங்க, மக்களை போய் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகலாம், அதனால எனக்கு அந்த பாட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்களாம் அவர்கிட்ட. நான் சங்கருடைய பொண்ணு தான், சங்கர் பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுடைய பல்ஸ் பார்த்து தான் அந்த காட்சிகளையெல்லாம் அடுக்குவார். அதே மாதிரி ஸ்டார் காஸ்டிங்லேயே அது தெரியும். இப்போ அவருடைய பொண்ணு, இப்போ அவங்க அப்பாவை வந்து எவ்வளோ நாள் அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு திரையுலகம் சார்ந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். என்னென்னா, இப்போ திரையுலகை சேர்ந்தவர்கள்லாம் அந்த 8% எல்பிஇடியை வந்து அரசு வந்து கேன்சல் பண்ணணும்னு கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கையில் இருக்காங்க, நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் அரசு என்னன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க ஆன்லைன் டிக்கெட்டிங் எடுத்துகிட்டு வரணும், அப்போ தான் இதை பண்ண முடியுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதை நடைமுறைப்படுத்துகிற முடிவுக்கே வந்துட்டார். அதை பற்றின அறிவிப்பு சமீபத்தில் விட்டுருக்காரு. கேள்விப்பட்டவனா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா, அந்த ஆன்லைன் போர்ட்டலையே அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குமா, மொத்த தியேட்டரையுமே அந்த இதில் போர்ட்டலில் வந்து ஒருங்கிணைச்சிருவாங்க. இப்போ நீங்கள் அந்த ஆன்லைனில் போய் தான் நீங்கள் டிக்கெட்டே வந்து புக் பண்ண முடியும். இப்போ இந்த ஒவ்வொரு தியேட்டர்லையும் பிவிஆர் ஐநாக்ஸில் வச்சுட்டு அவங்களுடைய சைட்டில் பண்ணுறாங்கல்ல, மொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு ஒரே போர்ட்டல் தான், அது வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும், அங்கே போய் மக்கள் டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க. அந்த கலெக்ஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு தன்னுடைய டேக்ஸை எடுத்துக்கிட்டு பேலன்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துரும். இதுதான் பிளானு. இது அங்கே சிஸ்டமேட்டிக்காக நடக்குதுங்க, எல்லா மாநிலத்திலும் நடக்கும். ஒருவேளை அப்படி கொண்டு வந்தா கூட, இவன் எனக்கு வேண்டாதவன், சரி இவன் வந்து ரொம்ப பேசிட்டு இருக்கான், அதனால இவனோட கலெக்ஷனை ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுங்களா அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது ஒரு கதை. தியேட்டருக்காரங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பல தியேட்டருக்காரங்க ஷேரே கொடுக்கறது இல்ல. ஆனா அரசு இதுல வந்து நிச்சயமா அந்த மாதிரி நடக்காது. அதுக்கடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி இதை எடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்கு பார்த்தா, இது வந்து சீனா மாடலாம்.
சைனாவில் எப்படின்னா இதே மாதிரி அரசு தான் வந்து அந்த ஆன்லைன் டிக்கெட்டிங்கை அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கான். அவங்க எப்படி இதை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்களோ அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வர்றாராம். இதில் பெரிய இது என்னன்னு கேட்டால் இப்போ திரையுலகத்துக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாம், என்னங்க இப்பேற்பட்ட குண்டத்துக்கு போட்டிங்களேன்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், எங்க பாகுபலி படம் 1000 கோடி கலெக்ஷன் நீங்கள் கூவிட்டுருக்கீங்க, ஆனால் அரசுக்கு வந்து 20 கோடி தானே வரி கட்டிருக்கீங்க, அப்போ பாக்கி போனால் எங்கேன்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் சரியா கடிவாளத்தை போட்டாரு. அதே நேரம் சினிமாக்காரங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி எங்களை பழி வாங்குறாரு அப்படின்ட்டு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா பொதுவாக ஆந்திராவில் சினிமாக்காரங்களில் மேக்சிமம் ஆட்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் சப்போர்ட்டர்ஸ், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவருக்கு எதிரான ஆட்கள் தான் சினிமாவில் நிறைய பேர். நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களாக இருங்க, உங்களுக்கு வைக்கிற ஆப்புங்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஆந்திராவில் இருக்கிற நடிகர்கள்லாம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரொம்ப பிரமாதமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, வந்து நேரிலேயே பொக்கே கொடுத்துட்டு போறாங்க. இப்போ அங்கே ஒரு இப்படி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு அப்படிங்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டிலையும் பண்ணுவோன்னு இவர் நினைச்சாருன்னா எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும், அதுதான் சொல்ல வர்றேன். அப்புறம் இந்த அருண் விஜய் நடித்த தடம் படம் மிகப்பெரிய ஹிட்டு, மகிழ் திருமேனி தான் டைரக்டர். இப்போ பார்டர் படம் வர்ற நேரத்தில் தடம் பற்றி பேசிட்டு இருக்கோம்ப்பா. தடம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்க, ஏன்னா அந்த படம் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்டரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி நம்ம சொல்லணும். நிஜமாகவே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லர். ஆனால் நான் கவனித்தது என்ன அப்படின்னா, அருண் விஜய் கிட்ட வந்து ஒரு அபரிமிதமான மாற்றங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு விஜய் சூர்யா அவங்க எப்படி அந்த கேரக்டருக்காக அவங்க டெடிக்கேட் பண்ணி முன்னதாகவே இந்த படத்தை வந்து மகிழ் திருமேனியே டைரக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அவர் வேணான்னு மறுத்துட்டாராம். அப்படியா? ஏன்னா அவர் வந்து தமிழ்ல வந்து உதயநிதி ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு, அது போக ரெண்டு படமும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். சரி, அதனால எனக்கு இதுக்கே டைம் பத்தாதுங்க, அதனால அங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. விஜய் படத்தை இயக்கிறதுக்கு வந்த வாய்ப்பே உதயநிதி படத்தால கெட்டுச்சு. இப்ப ஒரு ஹிந்தி பட வாய்ப்பு வச்சு அதையும் உதயநிதி பேர சொல்லி வேணான்னு சொல்லுங்க, சக்கரை கொடுத்துருவாங்க வாய்ப்பு. ஏன்னு கேளுங்க, உதயநிதி படம்னு ஒரு 4-5 நாள் தான் பாக்கி, சென்னையில் ஷூட் போயிட்டு இருக்குது. ஓகே, அதோட பூசணிக்கா உடைக்கிறாங்க ஷூட்டிங். அப்படியா? ஆமாம், ஓகே, படம் முடியுது. ஸோ உதயநிதி படத்துக்கு பூசணிக்கா உடைக்க போகிறாங்க, ஆனால் இன்னொரு படத்துக்கு பூசணிக்கா உடைச்சிட்டாங்க. ஆனால் அந்த உடைச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் முட்டிக்கிச்சான். என்னன்னா அந்த மிர்ச்சி சிவாவை வச்சு கண்ணன் வந்து காசேதான் கடவுள்டா படம் பண்ணிகிட்டு இருக்காருல, ஏற்கனவே தேங்காய் சீனிவாசன் நடித்த ஒரு சூப்பர் ஹிட் படம். ஸோ அதே படத்தை இவங்க ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை இவங்க எப்படி எடுப்பாங்களோங்கிற சந்தேகம்லாம் பலருக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. இப்போ கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா, 21 நாள்ல மொத்த படத்தையுமே முடிச்சிட்டாங்களாம். ஸோ அவ்வளவு பரபரப்பாக அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் முட்டிக்கிச்சான். அதான் என்னன்னு தெரியல. ரெண்டு பேர்ட்டையும் தனித்தனியாக கேட்டிங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க, சாயப்பட்டுற கழிவு தான் மண்ணை கெடுத்துச்சு, சரியில்லாத உறவு தான் என்ன கெடுத்துச்சு.